ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு என் தொழில்களுக்கு. இன்றைக்கி வீடியோ செல்ஃப் கேர். செல்ஃப் கேர்னு சொன்னதும் எல்லாம் ஏதோ அழகுப்படுத்திக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். அது மட்டும் கிடையாது செல்ஃப் கேர்ன்றது. மனசு உடம்பு ரெண்டையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் செல்ஃப் கேர். இப்போ நான் கொஞ்ச நாட்களாக இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். மொதல் விட எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். உங்களால் இது எது முடியுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இப்போ வீட்டுக்கு போயிடலாம். டிப் நம்பர் 1, சில பேர் காலம்பரை எழுந்திரிச்சதும் சூடாக டீயோ காஃபியோ குடிக்கணும், இல்லைனா எனக்கு மூளையே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் புதினா, சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிய விட்டு வடிகட்டி எடுத்துப்பேன். இது நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துப்பேன், டெய்லியும் எடுத்துக்க மாட்டேன். தினமும் நல்லா வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் தான் நான் குடிப்பேன். சில பேர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் இஞ்சி போட்டு குடிப்பாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குடிப்பாங்க, தேன் சேர்த்துப்பாங்க, இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அல்சர் இருக்கவங்க லெமனும் இஞ்சிலாம் சேர்க்கக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப், கண்டிப்பாக லேடிஸ் எல்லோரும் 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். நம்ம மூச்சு விடுறது மூலயமா ஒரு டம்ளர் தண்ணி காலியாகனு சொன்னால் நம்ப முடியுது நம்மளால், ஆனால் அதுதான் உண்மை. எப்படியாவது 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. நமக்கு அளவு தெரியலனா ஒரு பாட்டிலில் அளவு வச்சு இந்த ஒரு பாட்டிலில் 3 பாட்டில் நீங்கள் நம்ம குடிச்சே ஆகணும் அப்படின்னு கணக்கு வச்சு குடிங்க. அது நமக்கு இன்னும் நல்லது, உடம்பு டயர்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. அடுத்த டிப்ஸ், நைட்டு ஒரு கிண்ணத்தில் 6-7 முந்திரி பருப்பு, 4 பாதாம், 3 பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை 10 போல் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். காலையில் இது நல்லா ஊறியிருக்கும். இந்த ஊறினதை மிக்சியில் நம்ம அப்படியே போட்டு அரைச்சே குடிக்கணும். இதை நம்ம வடிகட்டக்கூடாது. இந்த ஊர்ன தண்ணியே போதும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பால் சேர்க்கலாம், இல்லைனா சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பல் தேங்காய் சேர்க்கணும், தோல் நீக்கி தான் சேர்க்கணும். தோலோடு போட்டோம்னா நம்மளால் குடிக்க முடியாது, தொண்டையில் சிக்கும். அதனால் தோல் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த ஊர்ன தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கிறேன். இது நல்லா அரைச்சாச்சு. இதை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வாரம் 1 முறை எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துட்டோம்னா வெயிட் போடும். நான் வந்து வாரத்துக்கு 1 முறை தான் எடுத்துப்பேன். அடுத்த விஷயம், டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றது. நம்ம லேடிஸ் எப்பயுமே அப்புறம் சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி காலம்பரை சாப்பாடே 11 மணிக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் காலம்பரை குழந்தைங்க ஹஸ்பண்டில் வேலை கிளம்பும் போது அவங்க கூடயே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது பெட்டர். நம்ம இன்னும் நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது கூட 2 பை சேர்த்து சாப்பிடுவோம். அதனால் டயத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. அடுத்த விஷயம், சில பேருக்கு சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம எப்படி சில்லுன்னு சாப்பிட்டா நம்ம பல்லு வீணாக போகுதோ அதே மாதிரி தான் சுட சுட டீயோ சாப்பாடோ சாப்பிடும்போது அது நாளடைவில் நமக்கு வந்து பல்லு வலி உண்டாக்கும். நம்மளால் எந்த வழியை வேணால் தயங்க முடியும், ஆனால் பல்லு வலி உயிர் போகும், நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் சுட சுட சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டும் ப்ரஷ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலே நமக்கு பல்லு வலி வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அடுத்தது, வாரத்தில் 1 நாள் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்த்தியான விஷயம் மட்டும்தான் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. காலம்பரை ஆரம்பித்து குடிக்கிற டீலேருந்து நைட்டு படுக்கிற பால் வரைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா கூட அதுவும் ஹெல்த்தியானதாக எடுத்துக்கோங்க. காலம்பரை சாப்பிட்ற சாப்பாடு, மதியம் சாப்பிட்ற லன்ச்சு, நைட்டு சாப்பிட்ற டின்னர், இந்த மாதிரி 3 வேளையுமே நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. நீ கேட்கலாம், வாரத்தில் 1 நாள் எடுத்தால் சரியாயிடுமான்னு கேட்பீங்க. வாரத்தில் 1 நாள் எடுத்தால் சரியாகாது தான், ஆனால் நமக்கு மறுநாள் அதோடய ரிசல்ட் நல்லா தெரியும் போது வாரத்தில் 1 நாள்ன்றது அது 2 நாளாக மாற்றுவோம். அது அப்படியே தொடர்ந்து நமக்கு வழக்கமாகிடும், நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவோம். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வாரத்தில் 1 நாள் ட்ரை பண்ணுற விஷயம் இது. அடுத்தது, வாரம் 1 முறை
உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி இயற்கையான பொருளை, வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஃபேஷியலோ இல்லை ஃபேஸ் மாஸ்க்கோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அழகாகிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இதில் மசாஜ் பண்ணுவோம் எப்படியும், அப்போது நம்ம ஃபேஸில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். நான் எடுத்துருக்க பொருள் கொஞ்சோண்டு அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சத்தூள், தயிர், இவ்வளோ தான். எனக்கு இது சூட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது சூட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வாரம் வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா லைட்டாக சூடு பண்ணி தலையில் ஆயில் மசாஜ் கொடுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சூட்டுனால ஏற்படுற வயிறு வலி, ஒயிட் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் நமக்கு க்யூர் ஆகும். இது நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுறது ரொம்ப நல்லது. அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால் பதத்துக்கு அணைக்கேர் பெடிக்யூர் தான். இதை நம்ம சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு ஒரு டப்பிளாக உங்களுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூடு பொறுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கல்லூப் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளவு தான். உங்களுக்கு இதில் வேறு எது ஆட் பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் காலை ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம டைல்ஸில் நடக்கிறோம், நம்ம காலெல்லாம் வெடிப்பு இருக்கும். இந்த வெடிப்பு கவனிக்காமல் விட்டோம்னா இது அப்படியே பெருசாகி அடுத்து குதிங்கால் வலிக்கு தான் கொண்டுட்டு போகும். அதனால் பெடிக்யூர் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் செய்யுங்க. அடுத்து நம்ம கிச்சனில் கனமான மேட் போட்டுட்டு நில்லுங்க. வீட்டில் செருப்பு போட முடிஞ்சவங்க செருப்பு போடுங்க, இல்லை அப்படி போட முடியாதுன்றவங்க நல்லா கனமான மேட்டை சமைக்கிற இடத்துலையும் பாத்திர வடக்கிற இடத்துலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நம்ம குதிங்காலில் வெடிப்பு வரதை தவிர்க்க முடியும், அதே மாதிரி குதிங்கால் வலி வரதையும் தவிர்க்க முடியும். அடுத்த டிப்ஸ் தூக்கத்தை பற்றி. ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் நல்ல தூக்கம் தேவை, அப்போ தான் அவங்களால அடுத்து நம்மளால் வேலை சரியாக செய்ய முடியும். அதனால் 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அதே மாதிரி மதிய நேரங்களில் சாப்பிட்றதும் ஒரு 1/2 மணி நேரம் குட்டி தூக்கம் போடுங்க. இந்த தூக்கம் நமக்கு சாயந்தரம் நைட்டு சமையல் வேலை செய்கிறதுக்கு நம்மளை பிரிஸ்காக வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ எல்லோரும் மீ டைம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணலாம், இல்லை சும்மா கூட படுத்து தூங்கலாம், டிவி பார்க்கலாம், இல்லை ஃபோன் கூட நோண்டலாம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நாளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கும் போது அந்த வாரம் ஃபுல்லாக நம்மளால் ப்ரொடக்டிவாக வேலை பார்க்க முடியும். அதனால் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்தது ட்ரெஸ்ஸு தான். எப்போதும் ஒரே மாதிரி நைட்டின்னு போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கர்ட் அண்ட் டாப்பு, பைஜாமா, குர்தா இந்த மாதிரி போடுங்க. இல்லைனா என்ன மாதிரி நைட்டி பைத்தியமாக இருந்தீங்கன்னா அதையும் அழகாக போடலாம். நம்ம கையெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி மடித்து அடிச்சுட்டு நம்ம உடம்புக்கு ஏற்ற போல் ஸ்ட்ரக்சராக தையல் பிடிச்சி போட்டோம்னா நைட்டியும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன, அழுக்காகாமல் கிழிஞ்சு போகாத நைட்டியாக இருந்தால் இன்னும் நம்ம அழகாக தெரியும். அடுத்தது வீட்டில் நம்ம பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் தான் அடுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க பொருள் எங்கெங்கே இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லி வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நம்மளை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு கேட்காம அவங்களே எடுத்துகிட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதனால் ஆர்கனைஸ்டாக இருந்து பாருங்கள், அது ரொம்ப டைம் சேவ் ஆகும் நமக்கு. நமக்கு டென்ஷனாகவும் இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் நமக்கு. அடுத்தது லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் நினச்சது நடக்கலைன்னா அதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கவலைப்படலைனால நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது, இல்லைன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிங்க. கவலைப்பட்டுட்டே உட்காந்துருந்து இப்போ இருக்க மொமெண்ட்டை இழக்காதீங்க. அதனால் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. பொதுவாக வீடுங்களில் வேலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு நாளைக்கு வேலை இருக்காது, ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமாக வேலை செய்ய நினைக்கலாம், சின்ன சின்ன பொருள் உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து பொருளுக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நம்மளே ரிவார்ட் கொடுத்துக்கும் போது அடுத்து இதெல்லாம் கஷ்டமான வேலை இருந்தால் கூட அதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுருவோம், ரொம்ப சந்தோஷத்தோடையும் செய்வோம். அடுத்தது எனி ஷேப் எனி சைஸ் பியூட்டிஃபுல் தான், ஆனால் நம்ம ஃபிட்டாக இருக்கணும். அதுக்காக டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்.
இல்லை என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ண பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் ஃபிசிக்கலாக எதனா ஒர்க் பண்ணணும். பசங்களோட விளையாடலாம், சைக்கிள் ஓட்டுத்தஞ்சால் சைக்கிளிங் போகலாம், ஸ்கிப்பிங் ஆடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபிசிக்கலாக உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். எப்பயுமே நம்ம அடுத்தவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து ஆசைப்படக்கூடாது. அவங்க பெரிய வீடு வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, நம்ம அவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட வேண்டாம். என்ன தான் விளக்கண தடவை வீதியில் உருண்டாலும் ஒற்றமனு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கடவுள் கொடுக்குன்னு நினச்சதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் நமக்கு என்ன வேணுங்கிறத நினச்சிக்கிட்டு அதுக்கான 100% எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு அது ஒரு நாள் கிடைக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் கவலைப்படுறதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லட்சியத்தை அடையிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். லாஸ்ட் டிப்ஸ் ஆனால் பவர்ஃபுல்லானது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் வேணும். நமக்கு வெளியேந்தெலாம் யாரும் மோட்டிவேஷன் தரமாட்டாங்க. நமக்கு நம்மளே தான் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். அதுக்காக நான் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செல்ஃப் மோட்டிவேஷன் கோர்ஸ்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நான் வச்சுருப்பேன். நான் இது எனக்கு என்னவே பூஸ்டப் பண்ணிக்கும். என்னை யாரும் தனியாக வந்து பூஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஃபோன்லேயே நம்ம வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.